வணக்கம். என் பேர் ராஜா. ஒரு பேர் வந்து பன்னீர், என்னோடய ஃப்ரெண்டு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார். நம்ம வந்து திருச்சியில் வந்து RRS டாக் ஃபார்ம் வச்சுருக்கோம். நம்மள்ட்ட வந்து இந்தியன் பிரீடு, ஃபாரின் பிரீடு எல்லாமே அவைலபிள் இருக்குது. இந்தியன் பிரீடில் வந்து சிப்பிப்பறை, ராஜபாளையம், கன்னி எல்லாமே இருக்குது. ஃபாரின் பிரீடில் வந்து ஷெப்பர்டு, டேனு, லேபு, பொம்மேரியனு, லபிடும் அவைலபிள் இருக்குது. இவன் செப்பேடு. செப்பேடில் இவன் நார்மல் கோட்டு. நார்மல் கோட்னா புஷ் கோட்டு சொல்லுவாங்க. இவனோட பப்பி வந்து ஒரு 15 18 வரல வரும். இவனோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி தான், ஹேர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மேக்ஸிமம் எல்லாருமே இந்த நம்ம சரௌண்டிங்கில் எல்லாத்துலேயுமே இந்த லைனேஜ் தான் இருக்குது. இவன் சிங்கிள் போனில் வருவான், சிங்கிள் போனு. இவனோட பப்பி நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. நம்ம இவன் ஸ்டெட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டெட் பப்பி நம்மள்ட்ட இவன் அவைலபிள் இருக்குது. இதோட இன்னும் லைனேஜ் இம்போர்ட் லைனேஜ் நம்மள்ட்ட இருக்குது. இப்போ நம்ம அடுத்தபடியாக அதை பார்ப்போம். இவன் வந்து லாங் கோடு செப்பேடு மேல். முன்னாடி பார்த்த செப்பேடு மேலுக்கும் இவனுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். இதுதான் லைனேஜ் செப்பேடு இம்போர்ட்டோட. இவன் வந்து கேசிஐ மேல். இந்த செப்போடய மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம், அந்த செப்போடோட மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மி. இது வந்து கொஞ்சம் நிறையா ஹேர் இருக்கும். இதுக்கு வந்து ஹேர்லாம் ரெகுலராக வாஷ் பண்ணணும், சீவி விடணும். அந்த செப்போடுக்கு அந்த மாதிரி ஒரு ஹேர்லாம் ரொம்ப இது நிறையா இருக்காது. ஹேர் ப்ராப்ளம் நிறையாவும் வராது. இவனுக்கு வந்து கொஞ்சம் வரும். நம்ம கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பொறுத்து அந்த ஹேர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சரியாகும். ஃபுட்டு வந்து இவனுக்கு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை தான் வைப்போம். ஃபுட்டு என்னென்னா, இப்போ பப்பிலேருந்து வளர்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஸ்டார்டர் மதர் அண்ட் பப் ஸ்டார்டர் வந்து ஒரு 3 மந்த்து கொடுக்கணும். 3 மந்த்துக்கு அப்புறம் நம்ம பப்பி அப்படிங்கிறது பெடிகிரியில் இருக்கும். இல்லை பெடிகிரியோ இல்லை வேறு எதுவோ இருந்தாலும் டூல்ஸு அந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்தா தான் அவனோட க்ரோத் நல்லா இருக்கும். இவனுக்கு நல்லா ஹேரும் இருக்கும், ஹேர் ப்ராப்ளம் வராது. அதேமாதிரி வேக்சினும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். பப்பிலேருந்து வேக்சின் போட ஆரம்பிச்சிடணும். வேக்சின் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா பப்பிக்கு எதுவாக இருந்தாலும் டக்குன்னு காப்பாற்றிடலாம். வீக்லி ஒன்ஸ் பீஃபு கம்பல்சரி பீஃப் கொடுத்துருவோம். அதேமாதிரி இப்போ டியூ வாமிட்டு அப்படின்னா 3 மந்த்துக்கு ஒரு வாட்டி கம்பல்சரி டியூ வாமிட்டு கொடுத்துருவோம். அப்போனா தான் எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தாலும் நம்மளால் இது பண்ண முடியும். நான் இவனை வந்து செமியாக தான் எடுத்தேன். செமியாக தான் எடுத்தப்போ இவனுக்கு எனக்கு அதனால் எனக்கு ஒன்றும் பெரிய இதாக தெரியல. மெயின்டெனன்ஸ் அந்த பப்பிலேருந்தே வளர்ந்துட்டாங்க அவங்க. அதனால் செமியாக எடுக்கவும் அது பெரிய பெருசாக எதுவும் தெரில. ஆனால் நம்ம நீங்கள் பப்பிலேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, ஆனால் கொஞ்சம் ஹெவியாக மெயின்டெனன்ஸ் பண்ணால் தான் இந்த அளவுக்கு அவன் க்ரூம் பண்ணி கொண்டு வர முடியும். க்ரோத் ஏற்றி கொண்டு வந்தால் தான் அந்த லைனேஜ் ஃபுல்லாக தெரியும். இந்த செப்பேடை நான் செமியாக தான் நான் எடுத்தேன். நம்ம கெனலுக்கு ஸ்டெட்டுக்காக மேக்ஸிமம் எடுத்தோம். எடுத்தப்போ ஒரு 9 மந்த் இருக்கும். இப்போ வந்து இவனுக்கு கரெக்டாக 1.5 வயசு ஆகுது. இவன் வந்து ஏன் எடுத்தோம்னா, நம்ம ஸ்டெட்டுக்கு நிறையா கேட்குறாங்க. அதனால் செப்பேடு எனக்கு நல்லா ஹெவியாக வேணும் அப்படின்னு கேட்டாங்க. இவனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து 35 to 40 முடிக்க இவனோட ப்ரைஸ் வரும். ஆனால் எனக்கு இம்போர்ட்டடாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களே, இம்போர்ட்டடாக கேட்குறாங்களே, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செப்பேடு நல்லா சூப்பராக கார்டிங்க்கும் நல்லாயிருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஆனால் இவனுக்கு மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகம்தான். இவன் வந்து மித்தவங்க எல்லாம் செமியாக எடுத்தால் செப்பேடு வந்து எடுத்தால் அவங்கள்ட்ட அடாப்ட் ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம்தான். மித்த டாக் வந்து லேபை பொறுத்தளவு அடாப்ட் ஆகிக்கும். ஆனால் செப்பேடு வந்து கொஞ்சம் அக்ரிசிவாக தான் இருக்கும். அக்ரிசிவாக இருந்துச்சுன்னா இவனோட கேரக்டர் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவன்கிட்ட அடாப்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா இது அவன்கிட்ட பழகிக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதனால் அவங்க செமியாக எடுத்தவங்க செப்பேடுனா கடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் பப்பிலேருந்து எடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு. இல்லை எனக்கு செமியாக தான் வேணும், பப்பிலேருந்து வளர்க்குறது என்னால் முடியல அப்படின்னா லேப் எடுத்துக்கலாம். லேபு இல்லை வேறு ஏதாவது டாய் பீட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். செப்பேடு வந்து செமியில் எடுக்க வேணாம். என்னென்னா, இவன் பார்க்க ஜெயிஞ்சாண்டிகா நான் ரொம்ப ராயல் லுக்காக இருப்பான். ஒரு பார்க்கவே ஒரு ரொம்ப காஸ்ட்லியான பீடு பார்க்கவே தெரியும். கார்டிங் பர்பஸ்க்கு ரொம்ப ஏற்றவன். நம்ம இதை டாகை பார்த்தாவே மோஸ்ட்லி எல்லாருமே ஸ்டக்காகி நின்றுவாங்க. வீட் சைடு வந்து நிற்கணும்னாவே யோசிப்பாங்க. குலைப்பான், நல்லா குலைப்பான். கடிக்க போவோம், ஆனால் யாரையுமே கடிக்க மாட்டான். டக்குன்னு வாய் வைக்க மாட்டான். நம்ம ஓனருக்கு மட்டும்தான் சொல் பேச்சு கேட்பான், வேறு யாருக்குமே சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. இவனுக்கு கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், நல்லா கொஞ்சம் ராயலாக இருக்க பெரிய ஃபேஸாக உள்ளவங்க கண்டிப்பாக இந்த டாக் எடுத்து வளர்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கார்டிங்க்கு. இப்போ என்ன மேலே வந்து இப்போ அப்பாவே வந்து என்கிட்ட கோவப்பட்டா, சும்மா கோவப்பட்டு பேசினாவே ரொம்ப அப்பாவே பார்த்து குலைப்பான். யாராவது இப்போ வீட்டுக்கு வராங்க, நம்ம சும்மா வேலை பேச்சுக்கு நம்ம மேலே சும்மா கை வச்சுட்டாங்கன்னா கூட அவங்கள ரொம்ப கடிக்கவே போயிடலாம். அந்தளவுக்கு நமக்கு விசுவாசமாக இருப்பான். குழந்தைங்களுக்கு ரொம்ப குழந்தைங்களாம் இருந்துச்சுன்னா ஒரு நீங்கள் பேரண்ட்ஸ் கூட வீட்டில் இருக்க தேவையில்ல, விட்டுட்டு தைரியமாக போகலாம். அந்தளவுக்கு கார்டிங் பர்பஸ் பார்ப்பான். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இவனுக்கு வந்து ஹேர் அதிகமாக கொட்டும்.
இதுக்கு டிக்கு ப்ராப்ளம் வரும் அதிகமாக, கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகம் பண்ணணும். ஆஸ்மா நோய் உள்ளவங்களாம் இதை வந்து எடுக்கக்கூடாது, ஆசைப்பட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இதோட ப்ராப்ளம், ஹேர் கொட்டுற ப்ராப்ளம் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அதை ரிட்டர்ன் பண்ணுறப்ப அவங்களுக்குமே வந்து காசு வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு. அதை மறுபடியும் எடுத்தால் வந்து நாங்கள் அடாப்ஷன் பண்ணவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் சொன்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே பார்த்துக்குங்க. இதெல்லாம் ஒத்து வந்தால் மட்டும் இந்த டாக் எடுங்க, இல்லாட்டி கண்டிப்பாக எடுக்க வேண்டாம். இந்த பிரீடு வந்து டேனு, ஹர்லி குயின்னு, இங்கிலீஷ் மெர்லின்னு, இவன் ஃபீமேலு, இவன் மேலு. இவன்ட்டு வந்து நம்ம ஸ்டெட்டுக்காக வச்சுருக்கோம். இவன் வந்து கேசிஐ பிரீடு, எல்லாமே இவனும் கேசிஐ, இவனும் கேசிஐ தான். இவனும் ஃபீமேல் ரெண்டுமே பப்பீஸ்லேருந்து வளர்த்துட்ருக்கோம். 40,000, இவ்வளோ வந்து 35 வந்தான். கிரேடனை பொறுத்தளவுக்கு அதிகமான ஃபேஸ் தேவைப்படும். ஒரு ஷார்ட்டாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக செட்டே ஆகாது, தனியாக ஹவுஸ் இருக்கணும். அந்த ஹவுஸ் இருந்தால், தனி ஹவுஸ் இருந்தாலுமே கொஞ்சம் ஃப்ளேஸ் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இவனை வளர்க்க முடியும். ஏன்னா இவனுக்கு வந்து ஹைட்டான வீடு, போன் ப்ராப்ளம் அதிகமாக வரும். அதனால் வந்து இவன் கண்டிப்பாக வாக்கிங், மார்னிங் ஈவினிங் ரெண்டு டைம் வாக்கிங் கூட்டி போய் ஆகணும். ப்ளே ஃபுல்லாக விளாடணுவேன், நல்லா ப்ளே, கொஞ்சம் ஃபேஸ் அதிகமாக இருக்கணும். அந்த இடத்துல விளாட விட்டால் மட்டும்தான் அந்த டாகுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும், லைஃப் டைமும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். லைஃப் டைம் வந்து 10 இயர் வரும். 10 இயர் வரணும்னா அதுக்கான தகுந்த மெயின்டெனன்ஸு கரெக்டாக பார்த்துக்கிட்டா மட்டும்தான் அவன் 10 இயர்ஸ் வருவான். இவனுக்கு ஃபுட்டு வந்து மார்னிங் ஈவினிங் 2 டைம்ஸ் ஃபீட் பண்ணுவான். மார்னிங் 6:00 ஈவினிங் 6:00 சிக்கன் கம்பல்சரி சிக்கன் இருக்கும். பீஃப் வந்து வீக்லி 1 பீஃபு கம்பல்சரி, சிக்கன் இருந்தால் தான் சாப்பிடுவான், சிக்கன் இல்லாட்டி சாப்பிட மாட்டான். எக்கும் கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். கால்சியம் டானிக்கு ரெகுலராக கொடுத்தே ஆகணும், ஏன்னா அவனுக்கு போனுக்கு வந்து கால்சியம் டானிக் கொடுக்கணும். ஏன்னா எதுக்கு கொடுக்குறோம்னா இவனோட வெயிட் வந்து அதிகமாக இருப்பான். இவன் வெயிட்டை தாங்குற அளவுக்கு போன் கால்சியம் டானிக் இருந்தால் மட்டும்தான் வெயிட் தாங்குவான். நிறைய பேர் எடுத்துட்றாங்க, எடுத்துகிட்டு ப்ராப்ளம் வந்துருச்சு, போன் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டாக் நம்மள்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. அதுக்கான நாங்கள் சொல்கிற மெடிசனு, ஃபுட்டு ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் டேனை பொறுத்தளவுக்கு லைஃப் டைம் வரும். நம்மள்ட்ட வந்து 1 வருஷம் ஆச்சு, இப்போ ஒரு 2 மந்த்து 3 மந்தில் மறுபடி ஹீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்தாங்கன்னா அவங்களோட பப்பீஸ் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கும். இவங்க வந்து கொஞ்சம் ஐஸ் வந்து ப்ளூ ஐ, இவனும் ப்ளூ ஐ, அவளும் ப்ளூ ஐ. அவள் வந்து ஸ்டார், கண் ஸ்டார் மாதிரி இருப்பாள். இவங்க கொஞ்சம் ராயலாக இருப்பாங்க பார்க்க லுக்கும். இதோட ப்ரைஸுமே கொஞ்சம் ராயலாக தான் இருக்கும், கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். நம்ம வந்து வித்தவுட்டில் எடுத்தோம்னா ஒரு 25 கொடுத்துட்ருக்கோம். கேசி எடுத்தோம்னா ஒரு 40 கொடுக்குறோம். மோஸ்ட்லி யாருக்கும் ஷோக்கு போனாங்கன்னா சர்டிஃபிகேட் போட்டுக்கலாம். வீட்டில் ஹவுஸில் வளர்க்குறதுக்கு பர்சனலாக நமக்கு வளர்க்குறவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் தேவையில்லை. அதனால் மேக்ஸிமம் கேசி இல்லாமல் எடுத்துக்கிறது நல்லது. அப்படி வேணும், கட்டாயம் வேணும்னு சொன்னாங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் ஹர்லி குயின் பப்பி வந்து வெளியே எடுக்கணும்னா 35-40 சொல்லுவாங்க கண்டிப்பாக. குவாலிட்டி இந்த குவாலிட்டியில் எடுக்கணும்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு 25 ரேஞ்சில் தான் கொடுத்துட்ருக்கோம். ப்ளூவையே வந்து நம்ம 25 ரேஞ்சு தான் கொடுக்கணும். இந்த ஐ எடுக்க போனாவே கண்டிப்பாக அந்த ரேஞ்ச் வரும். நம்ம மோஸ்ட்லி எல்லா பப்பியுமே வந்து கம்மியான ரேஞ்சு தான் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நம்ம ஓனாக பில்ட் பண்ணி நம்ம தரதுனால கம்மி ப்ரைஸே தரோம். இன்னும் நம்ம வீட்டிலேயே வந்து டேரெக்டாக பார்த்துட்டு கிணல பார்த்துட்டு எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் பப்பி இன்னும் கம்மியாகவே பண்ணி தரோம். இது வந்து லேபு பிளாக்கு, இதில் ஃபான் இருக்குது நம்மள்கிட்ட. ஸ்டெட் மேல் இருக்குது, மேல் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குது, இங்கே ஒரு மேல் இருக்குது. முன்ன வீடியோவில் அப்படி கவரேஜ் பண்ணலாம். இது மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். இது ஒன்றும் இப்போ அந்தளவுக்கு காஸ்ட்லியான மெயின்டெனன்ஸ் இல்லை. எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், எல்லாருமே வளர்க்கக்கூடிய டாகு. ஒரு ரொம்ப அக்ரெசிவ் டாகு கிடையாது, ரொம்ப சாஃப்டான டாகு. எல்லாத்துக்குமே செட் ஆகும், எல்லோரும் வளர்க்கலாம், எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகும். இந்த டாகை பொறுத்தளவுக்கு எல்லாருமே வளர்க்கலாம். ஒரு குழந்தைங்க ரொம்ப ப்ளேஃபுல்லான டாகு. ஃபஸ்ட்டாக டாக் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க லேபு சூஸ் பண்ணலாம். ஏன்னா லேபு வந்து ரொம்ப சாஃப்டான டைப்பு, எல்லாருமே வளர்க்கலாம். இதுலேருந்து ட்ரெயின் அப்பாகவே அதுக்கப்புறம் நீங்கள் டேனு எது வளர்க்கினாலும், செப்படி எது வளர்க்குனாலும் இதுலேருந்து கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். ஏன்னா டாகை பொறுத்தளவுக்கு ஆசைப்பட்டு எடுத்துறாங்க, அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் பண்ண தெரியல. லேபை பொறுத்தளவுக்கு எந்த மெயின்டெனன்ஸுமே இல்லை. அதோடய கேரக்டர் எல்லாமே இதோட கேரக்டர் எப்படி இருக்கோ அதே தான், கொஞ்சம் கொஞ்சம் தான் சேஞ்ச் ஆகும். அதனால் நீங்கள் இதை வச்சு வளர்த்துக்கலாம். நம்மள்ட்ட கேசிஐ இருக்குது, வித்தவுட் கேசிஐயும் இருக்குது. நீங்கள் கேசிஐ கேட்டால் கேசிஐ அப்ளை பண்ணி தருவோம். மேக்ஸிமம் லேபு கேசிஐ தேவையில்லை, ஏன்னா எல்லா அதிகபட்ச இடத்துல லேப் இருக்குது. அதனால் கேசிஐ தேவையில்ல, வித்தவுட்லேயே எடுத்துக்கலாம். வித்தவுட் வேணும், கேசிஐ வேணும்னாலும் கேசிஐ அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். இது கேசிஐ இல்லாமல் ஒரு 10,000 கொடுத்துட்ருக்கோம். மேல் ஃபீமேல் வந்து ஒரு 9,000 கொடுத்துருவோம். கேசிஐனா ஒரு 25-30 வரும். இது வந்து லெசாப்ஸோ, இதோட பப்பி நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. மேல் இருக்குது, ஃபீமேல் இருக்குது.
இதோட மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஹேர் மட்டும் தனியாக ரெகுலராக க்ரூமிங் பண்ணி ஆகணும். ஏன்னா இதுக்குமே செப்பர்டு மாதிரி அந்த லாங் கோட் மாதிரி இதுக்குமே ஹேர் அதிகமாக இருக்கும். இது ரொம்ப டைபிடு அப்பார்ட்மெண்ட் ஆகு, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருமே வளர்க்கலாம். அதிக ப்ளேஸ் தேவையில்லை, சும்மா ஒரு சின்னதாக ஒரு ப்ளேஸ் இருந்தாலே போதும் இந்த டாகை வளர்த்துடலாம். இதுவரை நம்ம எடுத்த வீடியோவில் எல்லா டாகையும் காமிச்சோம், அதில் பார்த்துருப்பீங்க நம்மளோட டாகோட குவாலிட்டி, அதோடய மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. நம்ம டாக் எவ்வளோ ஹெல்த்தியாக வச்சுருக்கோம், ஒரு நல்ல சுற்றுச்சூழலில் வச்சுருக்கோம், அதனால் டாகுக்கு வந்து எந்த ஒரு டிசீஸும் வராது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அதோட பப்பீஸுக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், எந்த ஒரு டிசீஸும் வராது. அதனால் நம்ம ஃபார்ம்லேருந்து பப்பீஸ் எடுத்திங்கன்னா பயப்படாமல் எடுக்கலாம். உங்களுக்கு பப்பீஸ் வேணும்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணி தரோம். மேக்ஸிமம் டிரான்ஸ்போர்ட் நாங்கள் விரும்ப மாட்டோம், நீங்கள் கஸ்டமர் வந்து டேரெக்டாக நம்ம ஃபார்மை பார்த்துட்டு ஃபாதர் மதரை பார்த்துட்டு பப்பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ பணம் போட்டு எடுக்கிறீங்க, அதனால் வந்து நீங்கள் நம்ம ஃபார்மில் பார்த்துட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். நாங்கள் அனுப்புகிறது வந்து அனுப்பிச்சுட்ருவோம், அது வந்து நல்லா இருக்காது. நீங்கள் வந்து ஃபார்மை பார்த்துட்டு பப்பீஸு டாகு டாகோட குவாலிட்டி ஃபாதர் மதரோட குவாலிட்டி எல்லாமே பார்த்து எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பப்பீஸ் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், என்னோடய காண்டாக்ட் நம்பரும் வீடியோவில் கொடுத்துருப்பாங்க. வாட்ஸ்அப்லேயும் கால் பண்ணுங்கள், இல்லை நார்மல் கால் பண்ணுங்கள், எனி டைம் கால் எடுப்பேன். தேங்க்யூ.